மதுரையிலிருந்து வந்திருந்தார். மதுரையிலிருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னாக்க உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சேலம் சிவராஜ் தாத்தாவாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் சிவராஜ் தாத்தா தான் பேசுகிறேன் அப்படின்னு. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. யார் என்னன்னு சொல்லலை. நாங்கள் அடுத்த நாள் காலையில் வரோம் அப்படின்னாங்க. எப்போ வந்தாலும் 7 மணிக்கு ஆஃபீஸில் வந்தீங்கன்னா என்னை பார்க்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வந்தாங்க. கணவன் மனைவியோடு வந்தாங்க. வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பேசும்போது, இந்த மாதிரி கர்ப்பம் இல்லை சார், குழந்தை பாக்கியம் இல்லை, 5 வருஷத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு இதில் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா, இது இந்த இதுக்கு சிகிச்சை பண்ணணுங்கிறதுக்காக தானே தாத்தா வாழ்ந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக பண்ணித்தரங்கன்னு அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லும்போது நீங்கள் யார் என்னன்னு விவரத்தை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் மதுரை என்னுடைய பூர்வீகம், நான் சென்னையில் வந்து இந்த அதிகாரியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே என்ன பண்ணேன், எந்திரிச்சு கையை எடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன். ஐயோ தாத்தா, தாத்தா நீங்கள் ஏன் தாத்தா சொல்கிறீங்க, வணக்கம் அப்படின்னா. ஏக்கடி இவ்வளோ பதவியில் இருக்கிற பெரிய ஆள் மரியாதை கொடுக்கணுமில்ல கண்ணு அப்படின்னேன். தாத்தா நான் உங்கள் பேரன், எப்படி இருந்தாலும் நான் உங்கள் பேரன் தான், எனக்கு மரியாதைலாம் வேண்டாம் தாத்தா, உட்காருங்க தாத்தா, உட்காருங்க தாத்தானா. அப்புறம் நான் உட்காந்துட்டேன். அப்போ அவங்ககிட்ட பேசியிருக்கும்போது, குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் வேறு இடத்துல போய் பார்த்தோம், வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பிணிகளை எடுத்து தான் வைக்கணுங்கும்போது என் மனைவிக்கும் அந்த எண்ணங்கள் பிடிக்கல, எனக்கும் அந்த இது பிடிக்கல. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எது எதை வச்சு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஊர் பூரா அதுதான் நிறையா செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னேன். ஊர் பூரா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கி அதிகபட்சமாக அப்படி தானே கண்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னார், தாத்தா நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கேன், தமிழ்நாட்டில் தான் ஆளாயிருக்கேன். அந்த ஆங்கில மருத்துவர்கள் சொல்லும்போது வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணங்களை எடுத்து வச்சு தான் பிறக்கணும் அப்படின்னாக்க எனக்கு அந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் மனைவி எந்திரிச்சு வந்தோம். ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு, தாத்தா நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் எடுத்து வச்சு வேறு ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணங்களை எடுத்து வச்சு தான் அந்த குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமெல்லாம் போயிடுவோம் தாத்தா, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமெல்லாம் போயிடுவோம் தாத்தா அப்படின்னு அந்த அவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்கிறார். அப்படியே அதை கேட்டுட்டு உண்மையாலுமே மனசில் என்ன சொல்கிறது, இந்த 76 வயசை தாண்டி வரும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை.